சேனல் இன்னைக்கு ஏப்ரல் 22-23 நடந்த நடப்பு நிகழ்வுகள் பற்றி பார்ப்போம். முதல் கேள்வி, குடியரசுத் தலைவரின் செயலராக கபில் தேவ் திரிபாதி நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்த குவஸ்டின், கரோனா நோய் தொற்று தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அரசு பணியாளர்கள் உயிரிழந்தால் அவர்களின் குடும்பத்துக்கு ₹50 லட்சம் நிதி வழங்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். அடுத்த குவஸ்டின், ரென் மிபி என்ற மெய்நிகர் நாணயத்தை சீனா வெளியிட்டது. அடுத்த குவஸ்டின், மார்னிங் கன்சல்ட் கருத்து கணிப்பு நிறுவனம் நடத்திய ஆய்வின்படி கரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் பிரதமர் மோடி உலக தலைவர்களிடையே அதிக புகழ் பெற்று விளங்குகிறார். அடுத்த குவஸ்டின், சிட்டி யூனியன் வங்கியின் தலைமைச் செயல் அதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குநராக காமகோடி நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்த குவஸ்டின், இந்தியா நேபாள நாட்டிற்கு 23 டன் மருந்துகளை பரிசாக அளித்துள்ளது. அடுத்த குவஸ்டின், ரிலையன்ஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனங்களில் ஒன்றான ஜியோவில் ₹43,574 கோடி மதிப்பிலான 10% பங்குகளை ஃபேஸ்புக் நிறுவனம் வாங்கியுள்ளது. அடுத்த குவஸ்டின், உலக பத்திரிகை சுதந்திர பட்டியலில் இந்தியா 142வது இடம் பெற்றுள்ளது, நார்வே முதலிடம் பெற்றுள்ளது. ஏப்ரல் 23 உலக புத்தக தினம். அடுத்து ஏப்ரல் 22 உலக புவி தினம். அடுத்த குவஸ்டின், அருணாச்சல பிரதேசத்தில் வைபர் குடும்பத்தைச் சேர்ந்த புதிய பாம்பினம் கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்த குவஸ்டின், வாய்ஸ் பேங்கிங் என்ற குரல் கட்டளை வாயிலாக சேவை தரும் திட்டத்தை ஐசிஐசிஐ வங்கி அறிமுகம் செய்துள்ளது. அடுத்த குவஸ்டின், கரோனா நோய் தொற்றுக்கு தடுப்பு மருந்துகள் கண்டறியும் பணிகளை முன்னெடுத்துள்ள தமிழக டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் முதல் கட்ட ஆராய்ச்சிகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. கரோனா நோய் தொற்றை தடுக்க புரதத்தை எதிர்மறை தடுப்பு மருந்தியல் ரிவர்ஸ் வெக்ஜினாலஜி என்ற தொழில்நுட்பத்தின் மூலம் கண்டுபிடித்துள்ளது. இந்தியாவிலேயே கரோனா தடுப்பு மருந்துக்கான முதல் கட்ட ஆய்வுகளை வெற்றிகரமாக முடித்துள்ளது. அடுத்த குவஸ்டின், டீம் மாஸ்க் ஃபோர்ஸ் என்ற விழிப்புணர்வை பிசிசிஐ உருவாக்கியது. அடுத்த குவஸ்டின், அமெரிக்க அறிவியல் வாரியத்தின் உறுப்பினராக அமெரிக்க வாழ் இந்தியரான சுதர்சனம் பாபுவை அதிபர் ட்ரம்ப் நியமித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்தோடு இன்றைய நடப்பு நிகழ்வு முடிந்தது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப்